சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14 தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது புழல் சிறையில் ஏ கிளாஸ் வகுப்பில் சகல வசதிகளோடு இருக்கிறாராம். சிறையில் இருப்பதற்கும் வெளியில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாமே ஒன்றுதானே என மற்ற சிறைவாசிகளும் பொதுமக்களும் வாய்ப்புளக்கின்றனர். மழை விட்டாலும் தூவானம் விடாத கதையாக தான் செந்தில் பாலாஜியின் சர்ச்சை இன்னும் ஓயவில்லை. அவருக்கு என்ன குறைச்சல்? உள்ள போனாலும் சிக்கன் மட்டன் பிரியாணின்னு நல்லாதானே இருக்கிறார் என்று குற்றம் சுமத்துகிறார் அதிமுக மூத்த நிர்வாகி ஜெயக்குமார். இரண்டு நீதிபதிகள் நிஷா பானு பரத சக்கரவர்த்தியின் மாறுபட்ட தீர்ப்பால் தலைமை நீதிபதியால் மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சி வி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜி மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை தள்ளுபடி செய்து செந்தில் பாலாஜியை July 26 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதனால் நெஞ்சுவலி காரணமாக காவேரி மருத்துவமனையில் பைபாஸ் அறுவை சிகிச்சை முடித்த பின் நீதிமன்ற உத்தரவுப்படியே செந்தில் பாலாஜி இப்போது சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின்படி இதுவரை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே செந்தில் பாலாஜி நீடிப்பதால் சிறையில் அவருக்கு ஏ கிளாஸ் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மின்விசிறி, கட்டில், மெத்தை, நாற்காலி, நாளிதழ்கள், தொலைக்காட்சி போன்ற வசதிகளோடு காலை உணவாக இட்லி தோசை போன்றவையும் தேவைப்பட்டால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மற்ற உணவுகளும் வழங்கப்படுமாம். அதே சமயம் சாதாரண கைதிகளுக்கு வெண்பொங்கல், உப்மா, கஞ்சி ஆகியவை மாறி மாறி வழங்கப்படும் என்றும் இட்லி தோசை போன்றவை சில நேரங்களில் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏ கிளாஸ் சலுகை பெற்ற நபருக்கு மதிய உணவாக சாதம், சாம்பார், கூட்டு, நெய், பொரியல், வாழைப்பழம் ஆகியவை விருப்பத்தின் பேரில் வழங்கப்படும் என்றும் இல்லை என்றால் வேறு உணவுகளையும் சிறை கேன்டீனில் வாங்கிக் கொள்ளவும் அனுமதி உண்டாம். மேலும் வாரத்தில் 3 அசைவ உணவாக கோழிக்கறி வழங்கப்படுகிறது. வழக்கமான உணவுகளோடு கூடுதலாக சப்பாத்தியும் வழங்கப்படும். மேலும் பால் மற்றும் தேநீரின் அளவு ஏ கிளாஸ் கைதிகளுக்கு மற்ற கைதிகளை விட கூடுதலாகவே கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏ கிளாஸ் வகுப்பில் இருப்பவர் கைதிகள் அணியும் சிறை சீருடையை அணிய வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக சாதாரண உடைகளை அணியலாம். தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு வசதி, பிரத்யேக மருத்துவ வசதிகளும் ஏ கிளாஸ் கைதிகளுக்கு கிடைக்கும். அதே சமயம் புழல் சிறையில் கிடைக்கும் முதல் வகுப்பு வசதி என்பது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கிடைப்பது அல்ல. நீதிமன்றம் அனுமதி அளித்தால் மட்டுமே முதல் வகுப்பு சலுகைகள் ஒரு கைதிக்கு கொடுக்கப்படும் என்பது சட்டம். சிறையில் நீதிமன்ற காவலில் இருப்பவர்கள், விசாரணைக்காக ரிமாண்டில் இருப்பவர்கள், தீர்ப்பு உறுதியாகி தண்டனை அனுபவிப்பவர்கள் என்று பல வகையான பிரிவுகள் உள்ளன. வழக்கின் தன்மை, குற்றவாளியின் பின்னணி, உடல்நிலை, இது போக கைதிகளின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நீதிமன்ற அனுமதியின் பேரிலேயே முதல் வகுப்பு வசதி வழங்கப்படுகிறது என்கிறது காவல்துறை. எந்த ஒரு கைதிக்கும் தமிழக அரசு சிறப்பு சலுகை அளிக்க சட்டத்தில் அனுமதி இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எவ்வளவோ நபர்கள் சிறையில் சகல வசதிகளோடு கூடிய ஏ கிளாஸ் வகுப்பில் இருந்தாலும் செந்தில் பாலாஜியால் இப்போது பேசு பொருளாகி உள்ளது. 26 பின் செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் சூடுபிடிக்குமா, விசாரணை நகர்வு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அரசியல் தர்பார் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வரும்.